மனுஷன் செத்தா காட்டுக்கு போவான், மரம் செத்தா வீட்டுக்கு போவான். அதனால மரம் என்பது நிச்சயமா ரொம்ப தேவையான விஷயம். அதே இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, அது மட்டும் இல்ல நம்ம தளபதி ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, 33% பசுமைங்கிறத இடமா மாற்றுறதுனா அது ஒரு நிச்சயமா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இருக்கு வாழ்க்கையில். ஏன்னா அது ரொம்ப பிற்காலத்துக்கு, அதாவது இப்போ சுபாஷா சொன்ன மாதிரி நம்ம இருந்த வீட்டை காலி பண்ணி இடிச்சுட்டு போகக்கூடாது. என் ஹாஸ்பிட்டல் ஒத்துருக்கேன், பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் காலி பண்ணி அதை இடிச்சுட்டு போயிட்டான் சுத்தமாக. அப்புறம் அப்படிதான் நடக்கிறது, அவங்க கோவம் வருது காலி பண்ண உடனே என்ன பண்ணுறது. அது மாதிரி மக்கள் தயவுசெய்து கோவப்படாதீங்க, தயவுசெய்து நம்ம பின்னாடி நம்ம செல்வங்கள் நம்ம பிள்ளைகள் நம்மளை வாரிசு நம்ம கொடுக்கணும்னு நாம் மனசாக நினைக்கணும். அதான் உண்மை. அந்த நிகழ்ச்சி அற்புதமாக செய்கிறாங்க லைன்ஸ் கிளப்பில், இன்னும் பல பெரியவர்கள் பேச வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயா அவருக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தேன். எப்போ மீட்டிங்கில் பேசும்போது சீட்டு கொடுப்பாங்க, முடிச்சிருங்க சீக்கிரம் முடிச்சிருங்க சீக்கிரம் முடிச்சிருங்க. ஒரு முறை எனக்கு சீட்டு வந்துருக்கு, அமைச்சர் வர்ற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன் கூட்டம் கலந்துருக்கு. நான் சொன்னேன் ஓகே, அப்போ அமைச்சர் வரலன்னு என்ன அவங்களுக்கு அப்போ பயம் வந்துடுச்சு இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் ஐயா வந்தார், அற்புதமாக பேசுகிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் கலந்துக்கிறதுல. பார்ப்போம், நிறைய நிகழ்ச்சியில் மேம்பலிமன் போய் திருவிழா நிறைய நிகழ்ச்சியில் நான் பங்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு பாக்கியம் நினைக்கிறேன் சார், உங்களோட அடிக்கடி சந்திக்கிறது இல்லை, அதை நம்மளை அறியாமல் சந்திக்கிறோம். அதான் அதனால் ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. ஸ்ரீபார்வ கண்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல கோடி மரணம் நடனும், எந்த நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி கொடுத்தாலும் நான் வர தயாராக இருக்கிறேன்.